வணக்கம் தோழர்களே, இது நமது சேனல் தமிழ் வதர் விலாக். நான் உங்கள் இமானுவேல். இன்றைய தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6/11/2020, அதாவது நவம்பர் மாதம் 6ஆம் நாள் 2020ஆம் வருடம். இப்போ நேரம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா காலை 8 மணி ஆகுது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்கள் என்கிட்ட இருக்கு. அவைகளை அடிப்படையாக கொண்டு தான் தற்சமயம் அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களில் தமிழகத்தில் எந்த மாதிரியான வானிலை நிலவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தொடர்பான தகவல்களை இந்த காணொலியின் வாயிலாக நான் பதிவு பண்ணுறதற்காக வந்திருக்கேன். மேலும் சில பகுதிகளின் மழை அளவுகளை நான் பதிவு பண்ணுறேன். இன்னும் முழுமையான மழை அளவுகள் பட்டியலை நமது முகநூல் பக்கத்தில் கூட நான் எழுத்துப்பூர்வமாக விரிவாக பதிவு பண்ண தொடங்கலை. பட் அதற்கு முன்பாகவே இந்த குரல் பதிவின் வாயிலாக மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில, அதாவது அதிக அளவில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளின் நிலவரத்தை இங்கே நான் வந்து பதிவு பண்ணுறேன். அதாவது இதுவரையில் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய மழை அளவுகளின்படி, அதாவது இன்று காலை 8 மணி வரையில், ஸோ 8:30 மணிக்கு பிறகு உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான அறிக்கைகள் வெளியாகும். அதன் பிறகு முழுமையான மழை அளவுகள் பட்டியலை ஒரு 10 அல்லது 11 மணி வாக்கில் நான் நமது முகநூல் பக்கத்தில் விரிவாக வந்து பதிவு பண்ணுறேன். இதுவும் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ பதிவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும் எழுத்துப்பூர்வமான பதிவாக. இப்போ நான் வந்து சில பகுதிகளின் நிலவரத்தை உங்களுக்கு நான் வந்து குறிப்பிட்டுறேன். நம்ம எதிர்பார்த்திருந்ததை போல தான் நடந்திருக்கிறது. ஸோ தென் கடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகி இருக்கிறது. டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் காரைக்காலில் கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆகிக்கொண்டு இருந்தது. அதாவது மழை மேகங்கள் உள்ளே நுழையும் போது அந்தந்த பகுதிகளில் மழை வந்து பதிவாகிறது. இவை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. ஸோ இப்போ நான் முதல்ல நிகழ்நேர தகவல்களை பதிவு பண்ணிவிட்டு அதன் பிறகு சில பகுதிகளின் மழை அளவுகளையும் நான் வந்து பதிவு பண்ணுறேன். இப்போ நம்ம நேரத்தை விரயமாக்காமல் நேரடியாக காணொலிக்குள்ளே போயிடலாம். சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் கந்தர்வக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ அந்த ரேடார் இமேஜஸில் கந்தர்வக்கோட்டை சித்தனவாசல் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் பொன்னமராவதி ராங்கியம் சுற்றுவட்டார பகுதிகள், சிங்கம்புணரி காரியப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளெலாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த காரியப்பட்டிங்கிற பகுதி வந்து மேலூர் அருகே இருக்கக்கூடிய பகுதி, விருதுநகர் மாவட்ட காரியப்பட்டி கிடையாது. ஸோ சிங்கம்புணரி காரியப்பட்டி மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பறவை மற்றும் நாகமலை புதுக்கோட்டை, அதே போல் செம்புக்குடிப்பட்டி அலங்காநல்லூர் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், பாலமேடு அருகே இருக்கக்கூடிய பகுதிகள், வாடிப்பட்டி பாலமேடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், செங்கானூரணி சுற்றுவட்டார பகுதிகள், திருமங்கலம் அருகே இருக்கக்கூடிய பகுதிகள் என மதுரை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் அங்கும் இங்குமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. மதுரை மாநகரின் வடக்கு பகுதிகளிலும் நீண்ட நேரமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. இவை தவிர்த்து அப்படின்னு பார்க்கும்போது சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது பார்க்க முடிகிறது. தேவக்கோட்டை காரைக்குடி அருகிலையும் பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கோத்தாரி ஏம்பல் ஆவுடையார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகள், அறந்தாங்கி அருகே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் புதுக்கோட்டை மாவட்ட பகுதி. இவை தவிர்த்து அப்படின்னு பார்க்கும்போது மானாமதுரை, தாயமங்கலம், இளையாங்குடி, சூரணம், அதே போல் காளையர் கோயில் சுற்றுவட்டார பகுதிகள், இடைக்காட்டூர் சுற்றுவட்டார பகுதிகள், சிவகங்கை சுற்றுவட்டார பகுதிகள் என சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. வீரச்சோழன், இழுப்பையூர், கமுதி, முதுகலத்தூர், அதே போல் சாயல்குடி, வேம்பாறு, வைப்பாறு அருகே இருக்கக்கூடிய பகுதிகள் என உங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளிலேயும் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்நுலையம் உட்பட்டு தான் வருகிறது. தற்சமயம் கூட பார்த்தீங்கன்னாக்கா தேவிப்பட்டினம் அதியூத் அருகே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மழை மேகம் உள்ள என்ட்ராக முற்பட்டு வருகிறது. ஆப்வியஸ்லி அது என்ட்ராயிடும். ஸோ அதியூத்து மற்றும் தேவிப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்நேரம் மழை வந்து பதிவாக தொடங்கி இருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உச்சிப்புலி அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை மேகங்கள் குவிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் குறிப்பாக அந்த நான் சொன்ன அந்த தேவிப்பட்டினம் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ஆதியுத்து சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் உச்சிப்புலி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதில் மாற்று கருத்தையில் இந்நேரம் அந்த பகுதிகளில் மழை வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்கணும். இவை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக கொச்சி ரேடார் இமேஜஸை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ அந்த குரல் பதிவை நான் வந்து பதிவு பண்ணும்போது அந்த ரேடார் இமேஜஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ காரைக்கால் ரேடார் இமேஜஸ், அது மட்டும் இல்லாமல் கொச்சி ரேடார் இமேஜஸையும் நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த கொச்சி ரேடார் இமேஜஸில் நீங்கள்
பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் என்ன மாதிரியான ஒரு நிலவரம் நிலவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பரவலாக நிறைய இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே போல் தென்காசி மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது. அண்ட் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அண்ட் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுருளக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் 60 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் பதிவாகி இருக்கிறது. இதுவரையில் அதாவது 8 மணி வரையிலேயே இந்த அளவுக்கான மழை வந்து அங்கே பதிவாகி இருக்கிறது. அண்ட் நம்ம எதிர்பார்த்தது போல் நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதியான கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகள் நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் இந்த கோத்தகிரி சரௌண்டிங்ஸை நான் மென்ஷன் பண்ணி கூறியிருந்தேன். அதாவது நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், அதே போல் நீலகிரி மாவட்டத்தினுடைய மத்திய பகுதிகள், ஸோ கேட்டை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 90 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை, கோத்தகிரியில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை வந்து பதிவாகிவிட்டது. அதற்கான தகவல்களும் கிடைக்கப்பெற்று விட்டது. இன்னும் அதிகாரபூர்வமான மழை அளவுகளை வெளியாகல அஃபிஷியலாக, பட் இதுதான் ரெயின்ஃபால் டேட்டாங்கிறது. அஃபிஷியல் ரெயின் காஜில் ரெக்கார்டான ரெயின்ஃபால் டேட்டாங்கிறது வந்து இதுதான். ஸோ இதுதான் வந்து ரெப்ளிகேட் ஆக போகுது அந்த டேட்டாஸ்லையும். ஸோ அதில் வந்து மாற்று கருத்தில் இப்போ 8 மணி வரையில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நான் இங்கே பதிவு பண்ணிடுறேன். அதன் பிறகு நான் முழுமையான மழை அளவுகள் பட்டியலை அதிகாரபூர்வமான அறிக்கைகள் வெளியான பிறகு நான் உங்களுக்கு 10 அல்லது 11 மணி வாக்கில் எழுத்துப்பூர்வமான பதிவை நமது முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணுறேன். இவை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மன்னார்குடி அருகில், கும்பகோணம் அருகில் அங்கும் இங்குமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அண்ட் அந்த பகுதிகளெலாம் மழையும் பதிவாக இருக்கிறது. அந்த மழை அளவுகளும் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இவை தவிர்த்து டெல்டாவோட கோஸ்ட்டில் சிறு சிறு மழை மேகங்கள் உள்ளே என்ட்ரியாகி கொண்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்டத்தில் சற்று முன்பு மழை மேகம் ஒன்று உள்ளே என்ட்ரியாகி மழையை பதிவு பண்ணுச்சு. இவை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதியான பரங்கிப்பேட்டை கிள்ளை அருகே இருக்கக்கூடிய பகுதி, ஸோ இந்த பகுதியை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே மழை வந்து பதிவாகிட்டு தான் இருக்கும். சீர்காழி அருகிலையும் ஸ்ட்ராங் வந்து ரெக்கார்டாகி கொண்டு இருக்கிறத பார்க்க முடியாது. பட் சிறிய அளவிலான மழை மேகங்கள், பட் விண்டு பெர்ஃபெக்டாக கன்வெர்ஜ் ஆகிறது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதுக்கோட்டை மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலை பகுதிகள் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த தென் மாவட்ட பகுதிகளில் சிறப்பாக வந்து விண்டு வந்து கன்வெர்ஜ் ஆகிட்டு இருக்கு. அந்த பகுதிகளில் சிறப்பான மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்திலையும் விட்டு விட்டு மழை பதிவாகி இருப்பதாக நிறைய நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ரேடார் இமேஜஸ்லாம் அதுதான் சொல்லுது, மாற்றி ஒன்றும் சொல்ல. ஸோ நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது, ஒரு பரவலான மழை. ஸோ மழை அளவுகள் பட்டியலினுடைய லென்த்துங்கிறதும் ரொம்ப பெருசில் தான் இருக்க போகுது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துப்பூர்வமான பதிவை நான் பதிவு பண்ண மாட்டேன், அதற்கு இன்னும் தாமதமாகும். பட் மேலோட்டமாக இப்போ நான் வந்து பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை பதிவு பண்ணிடுறேன். அதாவது சில பகுதிகளின் மழை நிலவரத்தை நான் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு வந்து பதிவு பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் எழுத்துப்பூர்வமான பதிவுகள் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ண மாட்டேங்கிறீங்க, நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து முன்கூட்டியே சில விஷயங்களே சில பகுதிகளின் நிலவரத்தை நான் வந்து பதிவு பண்ணிடுறேன். ஸோ இன்று அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றுமே ஒரு பெர்ஃபெக்டான டே தான். ஸோ நீங்கள் கவலைப்படவே தேவை கிடையாது. ஸோ நேற்று மழை பதிவாகாத பகுதிகளில் கூட இன்று மழை பதிவாகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கிறது. ஸோ அது தொடர்பாகவும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ அதை நம்ம பெருசாக ஒன்றும் இந்த காணொலியில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்டு இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மழை அளவுகளின்படி கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் 119 மில்லிமீட்டர், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கோத்தகிரியை தவிர்த்து பர்லியார் சுற்றுவட்டார பகுதியில் 70 மில்லிமீட்டர், குன்னூர் 67 மில்லிமீட்டர். இது வந்து குன்னூர் மெயின் ஸ்டேஷனில் குன்னூர் பிடிஓருக்கு பார்ட் டைம் அப்சர்வேட்டரி. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியாகும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா 60 மில்லிமீட்டர் இதில் ரெக்கார்டாகிருக்கு. ஸோ அதில் வந்து நிறையவே ரெக்கார்டாகிருக்கும். ஸோ அது என்னங்கிறத பார்த்துடலாம். பட் கோத்தகிரியில் செஞ்சுரி அடிச்சிட்டுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்டு மீஞ்சூர் சாரி அது வந்து குந்தா பாலம், அது மஞ்சூர் அதுக்கு அருகே இருக்க அதற்கு அருகே இருக்கக்கூடிய பகுதி இது குந்தா பாலம்ங்கிறது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 74 மில்லிமீட்டர், இதுவும் நீலகிரி மாவட்ட பகுதி தான். சாமராஜ் எஸ்டேட் 91 மில்லிமீட்டர், அதே போல் கெட்டி 96 மில்லிமீட்டர். ஸோ இவைகள் அனைத்துமே நீலகிரி மாவட்ட பகுதி தான். அலக்கரை எஸ்டேட் குன்னூர் 65 மில்லிமீட்டர், கீழ்கோத்தகிரி 63 மில்லிமீட்டர், கிண்ணக்கோரை 99 மில்லிமீட்டர். ஸோ கிட்டத்தட்ட 8 மணி வாக்கிலேயே நீலகிரிஸில் கிழக்கு பகுதிகளில் நிறைய இடங்களில் செஞ்சுரியை நெருங்கிட்டு இருக்கு டேட்டா. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு அதிகாரபூர்வமான அறிக்கைகள் வரும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக கோத்தகிரிலாம் ஆல்ரெடி செஞ்சுரி தான். ஸோ குன்னூர் பிடிஓவில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்கணும். அண்ட் கிண்ணக்கோரையிலையும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்துடலாம் மழை அளவுகள். இவை தவிர்த்து அப்படின்னு பிற பகுதிகளை நம்ம வந்து பார்க்கும்பொழுது திருச்சுழியில் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் ஒரு 66 மில்லிமீட்டர் அளவு மழையும், அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் 65 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இவை மட்டுமல்லாத நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலையும் மழை வந்து பதிவாகி இருக்கிறது சில இடங்களில். அண்ட் ஆப்வியஸ்லி அடுத்த 24 மணி நேரத்திலே பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
குறிப்பாக நமக்கு அதிகாலை மற்றும் அதை ஒட்டிய காலை நேரங்கள் நள்ளிரவு நேரங்களில் கடலோர மாவட்டங்களில் மழை வந்து பதிவாகும். அதன் பிறகு உங்களுக்கு பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் உங்களுக்கு இன்டீரியர்ஸில் ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்டாக போகிறது. ஸோ இதுதான் வந்து நடக்கப் போகிறது இன்றுமே. ஸோ அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இப்போ கோஸ்ட்டில் வந்து சில இடங்களில் ரெக்கார்டாகி கொண்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. அண்ட் நான் சொன்ன மாதிரி மதுரை புதுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. 8 மணி வாக்கில் இது எல்லாமே காலை 8 மணி வாக்கில் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் இமேஜஸ் அடிப்படையாக கொண்டு தான் நான் வந்து சொல்கிறேன். இவை தவிர்த்து நிறைய இடங்களில் நான் சொன்ன மாதிரி ஒரு பரவலான மழை தான் இது. ஸோ மழை அளவுகள் பட்டியல் வந்து தொடர்ந்து எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ சுரலக்கோடில் நான் சொன்ன மாதிரி 60 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. 64 மில்லிமீட்டர் அளவு மழை. ஸோ இந்த பட்டியலை வந்து நம்மளால் வந்து இப்போதைக்கு பதிவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுங்கிறத மீண்டும் ஒரு முறை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பகுதிகள் இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து ஒரு தனி மனிதனாக பதிவு பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் எழுத்துப்பூர்வமாக. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அண்டு அவ்வளோதான் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலியின் வாயிலாக தற்சமயம் நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ் நேர தகவல்கள் மற்றும் சில பகுதிகளின் மழை அளவுகளை நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். ரெயின்ஃபால் ஸ்டேட்டஸை ஏன்னா நீங்கள் கேட்டீங்க இந்த மாதிரியான ஒரு காணொலி வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் நான் வந்து பதிவு பண்ணேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காணொலியை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்துக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சில மணி நேரங்களில் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுறேன். அதற்கு முன்பாக நமது முகநூல் பக்கத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகள் தொடர்பான விரிவான தகவல்களை நான் பதிவு பண்ணுறேன் எழுத்துப்பூர்வமான பதிவாக. ஸோ அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.